வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த 2022 ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாக ராகு கேது பெயர்ச்சி மட்டும்தான் நம்மளை வழிநடத்துதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளுடைய ராசிக்கு குரு எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்கார், நம்மளுடைய திசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்ல வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆகட்டும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், எதுவுமே பெருசாக பாதிக்காது. இதே வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து திசா புத்தி பலன்கள் மோசமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த ராகு கேது செவ்வாய் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தும்போது நம்மளுக்கு இது வந்து பொது பலன் தான். நம்மளுடைய முழுமையான பலன்கள் என்னங்கிறது வந்து நம்மளுடைய திசா புத்தி பலன்கள் தான் நம்மளை முழுசாக வழி நடத்தும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பணம் சம்பாதிப்போம், அதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். இப்போ எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஒரு 500 வருது, 1000 வருது, ஒரு 2000 வருது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தான் பண்ணுமே ஒழிய அது நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றாது. அதே மாதிரி தான் திசா புத்தி பலன்கள் தான் ஒருத்தரோட லைஃப்பை வந்து நிர்ணயம் பண்ணும். இந்த குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன், ராசிக்கள், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் மட்டும்தான். அப்போ என்னன்னா நம்மளுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. திசா புத்தி யாருக்கு மோசமாக இருக்கோ அவங்க வந்து இந்த ராகு கேது குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சியெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷம் எப்படி வருது அப்படின்னா, திருக்கணிதம் வாக்கிய கணிதம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. வாக்கிய கணிதம் அப்படிங்கிறது சித்தர்கள் தவ வலிமையினால் ஒரு கோள்கள் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கணித்தது வந்து வாக்கிய கணிதம். திருக்கணிதம் அப்படிங்கிறது என்னென்னா துல்லியப்படுத்து, இப்போ ஒரு அக்யூரூட்டாக துல்லியமாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கணித்தது வந்து திருக்கணிதம். இப்போ சித்தர்களின் வாக்கிய கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பங்குனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது மார்ச் 21ஆம் தேதி, ராகு பகவான் ரிஷபராசிலிருந்து மேஷ ராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி ஆறாங்க. இதே திருக்கணித பிரகாரம் வந்து பங்குனி 29ஆம் தேதி, ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறதுக்கு வந்து சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற 7 கிரகங்களுக்கும் வீடு இருக்குது. ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படிம்பாங்க. இப்போது 7 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற 7 கிரகங்களுமே பார்க்கும்போது நம்மளுக்கு முக்கியமாக இந்த சனி குரு ராகு கேதத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்த பலன்கள் நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் என்ன காரணம் அப்படின்னா, இந்த குரு 1 வருஷம், சனி 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், இது மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த 1.5 வருஷ காலங்கள் ஒரு கிரகம் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு எது மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிறதோ, சந்திரன் பெயர்ச்சி ஆகிறதோ, செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதோ, புதன் பெயர்ச்சி ஆகிறதோ நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் மாதக்கோள்கள் அப்படிம்பாங்க, இதெல்லாம் வருடக்கோள்கள். அப்போ வருடம் முழுவதும் ஒரு இடத்துல ஒரு கோள் இருக்கிறதுனால அதுக்கு நம்மளுக்கு என்ன பலன் நடக்குங்கிறதுனால தான் நம்ம இந்த செவ்வாய் இதெல்லாம் பார்க்குறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது குரு சனி பெயர்ச்சி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருடம் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது 1.5 வருட காலங்கள் ஒரே இடத்துலையே இருக்கும். அதாவது 18 மாதங்கள் ஒரே இடத்துலையே இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு வந்து இந்த வருஷம் வந்து செவ்வாய் வீட்டுக்கான நெருப்பு வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார் மேஷராசிக்கு. அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீட அதிபதியான துலாம் வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலன் இனி வரும்போது பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு வந்து நெருப்பு வீட்டில் பெயர்ச்சி ஆகிறதுனால வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காட்டு தீ நிறைய இடங்களில் பரவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள், விமானம் விழுகிறது போன்ற செய்திகள் வந்து அதிகமாக வரும். நெரிமலை வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இந்த 1.5 வருஷ காலங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து சுக்கரனோட துலாம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆண் துணை இல்லாமல் பெண்கள் அதிகமாக வெளியே போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாதவங்களோட நம்மளுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்கிறது, மற்றவங்கிட்ட நம்ம பர்சனலான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, அதெல்லாமே இந்த வருஷம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொதுவாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராகு வந்து செவ்வாய் வீட்டில் பெயர்ச்சி ஆகிறதுனால
இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்துறை, இராணுவம், பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய அளவில் இருக்கும். அதேமாதிரி பொதுவாக எல்லாருமே இந்த வீடு மனை அது மாதிரி வாங்கும்போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும். இதை வந்து எல்லா ராசிகளுக்கும் பொதுவானது. இப்போது உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும் கேட்டை 1, 2, 3, 4 பாதமும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார், கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருந்தார். இப்போ இந்த பெயர்ச்சியானது ராகு வந்து 6ஆம் இடத்திற்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் விலகிறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயந்தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பண வரவு பொருள் வரவுகள் விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. போன வருஷத்துக்காட்டிலும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். ராகு 6ல் இருக்கிறதுனால உடல் நிலையில் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது. உடல் உபாதைகள் வந்து அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்துறது வந்து நல்லது. திருமண முயற்சிகள் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமண ஏற்பாடுகள், திருமண முயற்சிகள், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், திருமண முயற்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும். யார்கிட்டயாச்சும் பேசும்போது கொஞ்சம் சிந்தித்து பேசுறது நல்லது. அதாவது இவங்ககிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது நம்ம சிந்தித்து பேசுறது நல்லது. இல்லைன்னா நம்ம பேச்சினாலேயே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். சும்மா நம்ம மனசுக்கு பட்டதெல்லாமே பேசிடக்கூடாது. ஒரு நிதானமாக நம்ம தெளிவாக பேசுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் வந்து உங்கள் சொல்லி வாங்கி உங்களையே சிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பகையை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தவங்க சண்டைக்கே வந்தாலும் கூட நம்ம சமாதானமாக போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வந்து பகையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனாலேயே நம்மளுக்கு மன உளைச்சல்களும் மன கஷ்டங்களுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பகையினால்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இந்த மற்றவங்ககிட்ட சண்டை போகிறது காட்டிலும் பண விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்த டயத்தில் நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அவ்வளோ பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். போன வருஷத்தை காட்டிலும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் தான் தனியாக தெரிவிங்க அந்தளவுக்கு இருக்கும். இப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு 10 பேர் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அங்கே உங்களை மட்டும் தனியாக தெரியும் அந்தளவுக்கு இருக்கும். அதனால் தொழிலில் வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது. தொழிலில் எவ்வளவு தடை வந்தாலுமே அதை தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் போயிடுவீங்க. அதே மாதிரி திடீர் முன்னேற்றம், திடீர் பண வரவுகள், இந்த லாட்ரி வாங்குறவங்களுக்கு வந்து லாட்ரி அதிர்ஷ்டங்கள் அதெல்லாமே ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். நம்மளே எதிர்பார்த்துட்ருக்க மாட்டோம். திடீர்னு பண வரவுகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய மனிதர்களிருந்து பண வரவுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதாவது உங்கள் திறமை என்னங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து இப்போ வந்திருக்கு. அதனால் உங்கள் திறமையை காட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார நிலை கண்டிப்பாக சீரடையும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவுகள், பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு செலவே வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ நம்மளுக்கு தேவையான செலவுகள், கோயில் காரியங்கள், ஆன்மீக வழி ஈடுபாடுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நிறைய சுப செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். தான தர்மம் வந்து அதிகமாக பண்ணுவீங்க. இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்ணலினாலும் கூட தான தர்மம் பண்ணுவீங்க. ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக போவீங்க, கோயில் காரியங்கள், அதே மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரியோ நீங்கள் பணம் போட்டு செலவு பண்ணக்கூடிய அளவுலையோ இருக்கும். அதேமாதிரி இந்த சுற்றுலா, கேளிக்கை, நம்மளுடைய மற்ற விஷயத்துக்குமே நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள் போக வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த பெரிய பண சுமை, கடன் சுமைகள் எல்லாமே குறையும். இப்போ நிறையா வந்து உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு, சமாளிக்க முடியாத ஒரு பண முடக்கங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கொடுத்த கடன்கள் வந்து சேரும். உங்களுக்கு யாராச்சும் காசு கொடுக்கணுன்னாலும் கூட இத்தனால் வந்து பண வரவுகள் வராது. இனி பண வரவுகள் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ குரு 5க்கு போகிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பெயர்ச்சி ஆகிறதுனாலையும் குரு 5க்கு போகிறதுனாலையும் இந்த திருமண தடை எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய நாள் வந்து நம்ம ஒரு பொண்ணு கேட்டிருப்போம், அந்த பொண்ணு வீட்டில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வராது, இல்லை பையன் வீட்டிலேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வராதுன்னா இப்போ வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய அளவில், திருமண ஏற்பாட்டில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய அளவில், இல்லை ஒரு விஷயத்தில் பொண்ணு விஷயத்துலையோ இல்லை பையன் விஷயத்துலையோ பேச போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கும்.
அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் வந்து டிலேவாகிட்டே இருக்கும், சீக்கிரம் கிடைக்காது. அதேமாதிரி கரு வந்து உருவானாலுமே குறைந்த மாதத்தில் வந்து களையக்கூடிய அளவில் இருக்குது. அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாகர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புத்திருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது நல்லது. உங்களால் முடிஞ்ச திருநாகேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி பிள்ளையார், துர்க்கை, பைரவர், காளி இது மாதிரி வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த ராசி பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இல்லை இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்ற மாதிரி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன், தமிழ் புத்தாண்டு பலன்கள், மாத பலன்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எதிர்கால பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.